Hello and welcome to Idhayam Vanakkam Venkatesh Butts, Idhayam Thotta Samayal. Idhayam Nallennai, Idhayam Kadalennai. This two use panni namba nariya dishes na vandu indha oil use panni dhaan panna poren. In your episode, in your exciting dish ungalukkaga naan senju kaata poren. Vaara rendu dish moonu dish na ungalukkaga release pannikittu irukken. Neengalum paathitradha enakku samachi photos anupuradhalam paakumbodhu enakku avlo sandoshama irukku. Especially gongura rice adala vandu it is in a completely different league that you have sent me pictures. Excellent. Thank you so much. Easy cooking அப்படினு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் எடுத்தீங்கன்னா என்னோட YouTube பிளேலிஸ்ட்ல ஒரு 50 டிஷ் நான் பண்ணி வைக்கணும்னு சொல்லி வச்சிருக்கேன். அதாவது ஈஸி குக்கிங் அந்த நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல போனோம்னா ஒரு 50 டிஷ் இருக்கணும். அதான் என் இலக்கு. சீக்கிரமா யாரா வீட்டுக்கு வந்தாலோ இல்ல காத்தால ஆபீஸ் போற நேரத்துல அர்ஜென்ட்டா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணனும்னாவோ கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா ஏதா பண்ணனும்னா நீங்க அந்த 50 டிஷ் பார்த்து நீங்க ஒவ்வொரு ஒரு நாள் ட்ரை பண்ற மாதிரி நான் ஒரு பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அந்த பிளேலிஸ்ட்காக இன்னைக்கு நான் ஒரு டிஷ் பண்ண போறேன். நான் வந்து ரொம்ப எக்ஸலென்ட் டிஷ்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஃப்ளேவர்ஃபுல் டிஷ். போர் அடிக்கிற ஒரு காத்தாலைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபண்டாஸ்டிக் பிரேக்ஃபாஸ்ட் அப்படினு சொல்லுவேன். அப்படி பண்ணக்கூடிய ஒரு பிரெட் உப்மா, பிரெட் பாத் அப்படினு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் இப்போ பிரெட் வாங்கி வைக்கிறீங்க, ஒரு பேக்கெட் பிரெட் வாங்கி வைக்கிறீங்க, ரெண்டு நாளைக்கு வந்து சீஸ் சில்லி டோஸ்ட்டு, பிரெட் ஜாம் ஏதோ பண்ணி சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறமா மூணாவது நாள் அது எக்ஸ்பைரி டேட், நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகும் போது இன்றைக்கி ஒரு 4 பீஸ் மிச்சம் இருக்கும். எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரெட் இன்றைக்கி வாங்கினா ஒரு 4 பீஸ் செப்பரேட்டாக, நாளைக்கு எக்ஸ்பைரி டேட்னா இன்றைக்கி கண்ணை எதிரில் நிற்கும், 4 பீஸ் நிற்கும். அந்த மாதிரி 4 பீஸில் கூட பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. அந்த பிரெட் உப்பிட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். இது வந்து நான் எக்ஸிஸ்டன்ட். இது வரைக்கும் நான் வந்து வெளியில் எங்கேயும் இது வந்து ஹோட்டல்லையோ இல்லை யார் வீட்லையோ சாப்பிட்டதில்லை. இது வந்து எங்கள் ஃபேமிலி ஹவுஸில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஈவினிங்க்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது எங்களுக்கு இது பண்ணி வச்சுருப்பாங்க, சாயங்காலம் வந்தோடனே சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல டிஷ்ஷு, ஈவினிங் டிஃபனுக்கும் காஃபி கூட ஒரு ஃபேண்டாஸ்டிக் டிஷ். மழை காலத்தில் இது பண்ணிவிட்டு அதிகமாக கொடுக்கக்கூடாது. கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் 3/4 போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துடணும். அது கூட ஒரு மசாலா டீ இல்லைன்னா ஒரு சவுத் இந்தியன் காஃபி, இது ரெண்டு கொடுத்துட்டிங்கன்னா ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு அந்த மலையை பார்த்துக்கிட்டு இந்த 2 வாய் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு அந்த பச்சை மிளகாவோட காரம், அங்கங்கே கிடைக்கிற இந்த கேஷ்யூநட், இதெல்லாம் வந்து உங்களை வந்து சாப்பிட்ட அப்புறமா வாழ்த்துவாங்க, அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு. ஸோ இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன். நான் வந்து ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது மாதிரி ப்ரெட்டை சைடெல்லாம் இருக்குது, அப்படியே இருக்குது பாருங்கள், நான் ட்ரிம்மெல்லாம் பண்ணல. இதை இது மாதிரி க்யூப்ஸாக வெட்டிங்க, ரஃப்பாக, ரொம்ப அளவெடுத்து வெட்டணும்னு இல்லை, இது மாதிரி ரஃப்பாக க்யூப்ஸாக போட்டுங்க. இந்த பிரெட் உப்பிட் அப்படின்னு சொல்கிறது வந்து பிரெட் உப்புமா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதை பாம்பேயில் வந்து சில இடத்துல சில ரோட் சைடு ஹோட்டலில் முட்டை கூட பண்ணி கொடுப்பாங்க. எக் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆம்லெட் மாதிரி போட்டு அதை உடச்சி பீஸ் பீஸ் ஆக்கி அதை இது கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் பிரமாதமாக இருக்கும், முட்டை போட்டு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஸ்க்ராம்பிள்டு எக்குன்னு சொல்லுவாங்கள்ல, எக் பொடி மாஸ், எக் புர்ஜி, எக் பொடி மாஸ் சொல்லுவாங்க. அந்த எக் பொடி மாஸையும் இவனையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டட்டடடடா அட்டடடடா அப்படி இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய், கடலெண்ணெயை போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு, இந்த கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூட ஒரு கை முந்திரி பருப்பு, எனக்கு எல்லாரையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க. இந்த முந்திரி பருப்பும் கடலைப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகணுன்னு ஒரு கத்து கருவேப்பிலை, அது கூட இங்கே நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு 2 வெங்காயம். நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன், அதை தான் அங்கே பீஸ் பீஸாக வெட்டியிருக்கேன். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி சாப் பண்ணி போட்டிருக்கேன். அந்த சாப் பண்ண வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அதாவது கொஞ்சம் ஜாஸ்தி குக் ஆகணும், ஸோ அந்த கலருக்கு வரணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் இது வந்து. பிரெட்டு இருந்ததுன்னா 10 நிமிஷம் தான் செய்யணும், 10 நிமிஷம் தான் இதோட வேலை, அந்த 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பண்ணி கொடுத்தாங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஒரு ஈவினிங் டைமுக்கோ ஒரு மார்னிங்கோ ஒரு தேவாமிர்தமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். அந்த இதுக்கு சட்னியோ சாம்பாரோ எதுவுமே தேவையில்லை. கொஞ்சம் இனிப்பு பிடிச்சவங்க கொஞ்சோண்டு மேலே சர்க்கரை மட்டும் தூவி சாப்பிட்லாம். முட்டை சேர்த்துக்கிறவங்க இது கூட அந்த எக்கு பொடி மாசை வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அன்போடு சமைச்சா, அந்த பாசத்தோடு கொடுத்தா, கஞ்சி கூட அவ்வளோ அமிர்தமாக இருக்கும், சாதாரண கஞ்சியாக இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல, ஒரு 27-30 வருஷத்துக்கு முன்னாடி முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம், பாக்யராஜ் சார் படம். அந்த படத்தில் வந்து ஒரு சீன், அந்த சீன் முடிஞ்சோன்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு போட்டு கே பாக்யராஜன் வரும். சைலண்ட் ஷாட் வச்சுருப்பார், ஒன்றுமே சவுண்டே இருக்காது. ஒரு அம்மா ஒரு வயலில் ஒரு வயசான ஒரு 70 வயசு 75 வயசு 80 வயசு இருக்கும் அவருக்கு, அவர் வந்து வேலை செஞ்சிட்ருப்பார். ஒரு அம்மா அங்கேருந்து ஒரு பித்தளை பாத்திரத்தில் கஞ்சி எடுத்துக்கிட்டு அப்படியே வருவாங்க, அப்படி தான் இருக்கும். இது மாதிரி ஒரு சீன், அப்படியே நடந்து வருவாங்க, களத்து மேட்டில் நடந்து வருவாங்க. அவர் அந்த இதை என்னது மம்முட்டியை சைடில் வச்சுட்டு தலை துண்டெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல உட்காருவார். அந்த அம்மா கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டு மெதுவாக எடுத்துக்கிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த பாத்திரத்தை திறந்தால் உள்ளே வந்து அந்த பழைய சாதம் அது இருக்கும். அந்த 80 வயசு தாத்தா அந்த சாதத்தை எடுத்து அந்த வாயில் ஊட்டுவாங்க. அந்த வாயில் ஊட்டினோடனே அந்த முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணும். அதுக்கப்புறமா இளையராஜா சாரோட மியூசிக் ஆரம்பிக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர். அந்த ஷாட் வந்து லைஃப் கொடுத்துருக்கோம், அந்த மியூசிக் வந்து லைஃப் கொடுத்துருக்கோம். பட் அந்த ஒரு பியூட்டிஃபுல் அர்த்தம், அது கஞ்சியாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஆளுக்கு வந்து பாசமாக ஒரு வாய் கஞ்சி வாயில் ஊட்டி விட்டோன்னா அவர் மூஞ்சி அவ்வளோ மலர்ந்து போயிடும். ஸோ அந்த அந்த சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அன்பு. அந்த அன்போடு சமைக்கணும், அந்த அன்போடு பரிமாறினீங்கன்னா சாதாரண கஞ்சி கூட தேவாமிரதமாக இருக்கும். ஸோ இது அதே மாதிரி தான் இந்த டிஷ்ஷு கூட. ரொம்ப ரொம்ப சிம்பிள், வெறும் பிரெட் வச்சு பண்ணுற உப்பிட்டு என்ன பண்ணிட்டு போகிறாங்க உப்புமாவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் கரெக்டான இன்க்ரீடியன்ஸ், கரெக்டான குவான்டிட்டி போட்டு கரெக்ட் டைமில் குக் பண்ணி ஒழுங்காக அந்த பதத்தில் நீங்கள் எடுத்து பாசத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா பிரெட் உப்புமா கூட அமிர்தம் தான். ஓகே, ஸோ இதை இந்த வெங்காயம் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸை கொஞ்சம் ஏற்றிட்டு இங்கே நான் பச்சை மிளகா வந்து ஒரு 6 பச்சை மிளகாவை 5-6 பச்சை மிளகாவை மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 2 ஓட்டு ஓட்டியிருக்கேன். அது பேஸ்ட்டு கிடையாது, பட் இது மாதிரி குறை குறைன்னு அரைஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிங்க. இதை 1, 2, 3 டீஸ்பூன், அதாவது 4-5 பச்சை மிளகா இருக்கும் அந்த 3 டீஸ்பூனில். அந்த பச்சை மிளகாவை இதில் போடுங்க. அது கூடவே 1-2 டீஸ்பூன் இஞ்சி, அதாவது ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் இஞ்சி, அதையும் போடுங்க. போட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் இதை வதக்குங்க. வதக்கிட்டு உப்பு வச்சுருக்கேன், இந்த பிரெட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. ஸோ இந்த மசாலாக்கு மட்டும் கொஞ்சோண்டு வேணும், ஜாஸ்தி போட்டுறாதீங்க. எப்போவுமே தப்பு நடக்கிறது, உப்பு வந்து பிரெட்டில் ஜாஸ்தி போட்டுரும். அதனால் ரொம்ப கம்மியாக இந்த மசாலாக்கு போடுங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. இதை போட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி கேஸ் ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ செஞ்சுட்டு இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரெட்டு இதில் போடுங்க. போட்டுட்டு ஒரு லேவி ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கொத்தமல்லி, இங்கே 2 லெமனோட ஜூஸ் வச்சுருக்கேன், 2 பழம், 2 லெமன் ஜூஸ், 2 லெமனோட ஜூஸ், 1, 2, 3, 4, 5, 6, 6 ஸ்பூன் அப்படியே ரேண்டமாக போட்டிருக்கேன். ஆனால் மொத்தத்தில் 2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் அதில் போட்டுருங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணும்போது 3/4 வாசி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது மாதிரி 3/4 வாசி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகா, அந்த இஞ்சி, அந்த கொத்தமல்லி, அதில் இருக்கிற ஈரத்தை இந்த பிரெட்டு கொஞ்சம் இழுத்துக்கும், அந்த லெமன் ஜூஸும் சேர்த்து. ஆனால் அது பத்தாது, ஏன்னா பிரெட்டு வந்து கொஞ்சம் ட்ரை டிஷ். ஸோ இது மாதிரி நல்லா சைடில் வச்சுட்டு கேஸை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துங்க. தண்ணி இப்படி எடுத்து கையில் எடுத்து இப்படி 2 வாட்டி, மொத்தமாக ஒரு 25 ml தண்ணி அதை போட்டு கேஸை ஹை பண்ணி இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி கேஸும் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிரெட் உப்புமா, காரசாரமாக ஒரு மழை சீசனுக்கு நல்லா கிரன்ச்சி கேஷ்யூ நட்டு உளுத்தம் பருப்புலாம் போட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிரெட் உப்புமா உங்களுக்காக. Just for you in Venkatesh Bhatt's Idhayam Thotta Samayal.